உயிரவாக விஷலாச்சு கட்டிடங்கள்
கரைய காத்து திருந்தி வாழ வழி தேடு, கட்டளைக்கு செவி கொடுத்து எல்லோரையும் வாழ விடு. இயற்கை அன்னை அவர் கொடைகளை இலவசமாய் பகிர்ந்து வாழுவோம். முடிவு நாளுக்காக அந்த நிகழ்ச்சிக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. கடந்த 10 தினங்களாக அன்பின் பிதாவே நீர்தாமே வழி நடத்தினீர், நீர்தாமே அபரிமிதமான ஆசீர்வாதங்களை அருளி செய்தீர், நீரே இறங்கி வந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தீரப்பா. அதே போல இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியிலும் நீரே பிரசன்னமாகி அன்பின் பிதாவை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்ன தேவன் அவர்களை அரவணைத்து அப்பா ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது பிரசன்னம் இருக்க வேண்டும், உமது நாமம் மகிமைப்பட வேண்டும். எல்லா நிகழ்ச்சிகளையும் நீ பொருட்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமென் ஆமென். என்ன பிரின்சி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நாளா? ஆல்ரைட் அக்கா, என்ன சொன்னாங்க விபிஎஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கணும் சொன்னாங்கல்ல, காட்டிடலாமா? பாடி காட்டிடலாமா? ரெண்டு பாட்டு தானே பாடணும், நம்ம என்ன பாடிடலாம்? டீச்சர்ஸ் ஆக்சன் டீம் ப்ளீஸ், நீங்க தான் பாட ரெடியா இருக்கீங்களா? எஸ் எல்லாம் டிங் 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 அடிங்க, ஏந்திரிக்க வேண்டாம் ஏந்திரிக்க வேண்டாம், டயர்ட் ஆயிடுச்சு. டிங் 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 டிங், எஸ் எஸ் எஸ், நீங்களும் ஆக்சன் பண்ணுமா? ஆசியா இருக்கா? ஆல்ரைட், ஆனா டீச்சர்ஸ் வர மாட்டாங்க, டீச்சர்ஸ் கூப்பிடுங்க. Very good. என்ன தர போடுங்க? வைட் பேலன்ஸ் பண்ணிட்டீங்களா? கம் கம் கம், எல்லா டீச்சர்ஸும் வந்து சேருமாங்க. மறியடிச்சு போச்சு, சோறு போட நேரமாச்சு, பள்ளி கூட பேச்சு,
மதிய நேரம் ஆச்சு, மணி அடிச்சு போச்சு, ஆண்டவரும் சோறு போட்ட நினைப்பு வந்தாச்சு, ஆண்டவரும் சோறு போட்ட நினைப்பு வந்தாச்சு. ரொம்ப நாளா ஆண்டவரை வேண்டி வந்த மக்களை மனமிறங்கி களமிறங்கி மறந்து போய் முறுமுறுத்த வேலையில வயிறார உணவு கொடுத்து ஆண்டவரை வேண்டி வந்த மக்களை மனமிறங்கி களமிறங்கி விரும்பி தாகம் ஆண்டவர் தவறை மறந்து போய் முறுமுறுத்த வேலையில் வயிறார உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர் உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர் சொல்றாங்க உங்களுக்கு வேணுமா ஆகாப்ராஜ் பண்ணலாமா
வாவ் பிரின்சி, பாத்தியா குழந்தைகளை எவ்வளவு அழகா ஆக்ஷன் பண்ணி பாடினாங்கன்னு. வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து கொடுத்தோம். பிள்ளைங்க அதை ரசிச்சு ரசிச்சு நல்லா சாப்பிட்டாங்க, எல்லாம் கத்துக்கிட்டாங்க. அதை வந்து நம்ம பசங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா, சோ எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பாக்குறதுக்காக இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து யூஸ்வலி நம்ம பண்ண இன்ஸ்பெக்ஷன் மாதிரி இல்லாம நம்ம சர்ச் மெம்பர்ஸையும் நாங்க இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து நம்ம பிள்ளைங்க கூட ஒன் ஆன் ஒன் இன்டராக்ட் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு அந்த நாளை வந்து அவங்களுக்கு பிளெஸிங்ஸா கொடுத்தாங்க. சோ ஒவ்வொருத்தரோட ஃபீட்பேக்கும் எப்படி இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் வசன சொல்றத பத்தி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எவ்வளவு பெரிய வசனமா இருந்தாலும் இந்த பிள்ளைங்க இவ்வளவு ஈஸியா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காங்கிரிகேஷனோட மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஃபைனலி நம்மள வந்து ஆரோக்கியமான உணவு, டேஸ்டான பட் ஹெல்த்தியான ஃபுட் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சர்வ் பண்ணியிருந்தோம். செகண்ட் செஷன்ல வந்து நம்மளுக்கு மிஷினரி பயோகிராஃபி எடுத்து, யூஸ்வலி நம்மளோட மிஷினரி பயோகிராஃபி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மிஷினரியை பத்தி பத்து நாளும் படிப்போம். பட் இந்த வாட்டி வந்து பத்து டிஃப்ரெண்டான மிஷினரிஸை பத்தி நம்ம பிள்ளைங்க வந்து கத்துக்கிட்டாங்க. ஸோ இதன் மூலமா அந்த பிள்ளைங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளயும் ஒரு ஊழியம் செய்யற வாஞ்சை வந்து கண்டிப்பா பிள்ளைங்களுக்குள்ள வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மிஷினரி பயோகிராஃபியை வந்து நம்மளுக்கு வந்து லில்லி ராணி அக்கா, நிர்மலா அக்கா, ஷாரன் ஈசல் இவங்க மூணு பேருமே வந்து நம்மளுக்கு வந்து மிஷினரி பயோகிராஃபி எடுத்தாங்க. இந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்மளோட லைஃப்க்கு தேவையான கவுன்சிலிங் செஷன், அதாவது இந்த ஏஜ்ல பிள்ளைங்களுக்குரிய இருக்கக்கூடிய பாரங்கள், சம்திங் தே ஹேவ் டு டிஸ்கஸ் இல்லையா. ஸோ அதனால ஒரு பாய்ஸ்க்கு செப்பரேட்டா ஒரு கவுன்சிலிங் செஷன், கேர்ள்ஸ்க்கு ஒரு செப்பரேட் கவுன்சிலிங் செஷன் வச்சு பிள்ளைங்களோட நாங்கள் பேசணும், இன்ட்ராக்ட் பண்ணோம், பிள்ளைங்களுக்கு நல்ல விதத்தை போதிச்சோம். அதாவது என்ன மாதிரி இந்த லைஃப்ல அவங்க பிசிக்கல் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் நம்ம எடுக்கலான்றத ஒரு கவுன்சிலிங் செஷன் மாதிரி ஒன் ஆன் ஒன் பிள்ளைங்களுக்காக இன்ட்ராக்ட் பண்ணுற விதத்தில் ஒரு கவுன்சிலிங் செஷன் வந்து இந்த வாட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நைன்த் டே அன்னைக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா, இங்கே அந்த இதில் பார்த்துருப்பீங்க அழகழகாக பூ செடிகள்லாம் இருந்திருக்கோம், டிஃப்ரெண்டாக இருந்திருக்கோம் லாஸ்ட் டைம் பார்த்ததோடு இல்லாமல். இந்த வாட்டி பிள்ளைகளோட இந்த பருவநிலை மாற்றம், இந்த சொசைட்டிக்கு அவங்க ஏதாவது ஒன்று விதத்தில் சர்வ் பண்ணணுன்றதுனால ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு சாப்ளிங் வச்சு இந்த நாளில் வந்து ஆக டோட்டலி நாங்கள் 24 கிளாஸஸ், ஸோ 24 சாப்ளிங்ஸை வந்து நாங்கள் இந்த வாட்டி வந்து சர்வ் பண்ணோம். இந்த நம்ம சர்ச் வந்து ஒன்றும் பியூட்டிஃபுல்லாக எங்கள் பிள்ளைகளால் இங்கே ஒன்றும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கும் போதுல இந்த இயரோட விபிஎஸ் வந்து உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நினைவுக்கு வரும்னு நினைக்கிறேன். இந்த இயரோட விபிஎஸ் வந்து நம்மளுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கறதுக்கு வந்து தேவாதி தேவன் பெரிதும் உதவி செஞ்சுருந்தாங்க. நம்மளுடைய ஐயா ஏர்னஸ்ட் செல்வத்துறை அவர்கள், கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து நாங்கள் கேட்குற சப்போர்ட் எல்லாத்தையுமே நாங்கள் ஒன்று கேட்டோம்னா எங்களுக்கு 100 கொடுக்குற அளவுக்கு எல்லா விதத்துலையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொருத்தரையுமே வந்து ரீச் பண்ணி இந்த பிள்ளைங்களுடைய இதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும் இல்லையா, ஸோ அதை மீட் அப் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து கேட்கும் பொழுது கொஞ்சமா கொடுக்காம நிறைய பேர் வந்து நிறைய பேர் ஆஃபரிங் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். இந்த ஊழியத்துக்காக, இந்த சிறுவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்க ஜெபிக்கும்படியா நாங்க தாழ்மையா கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. நாள் 9.
பசங்க எவ்வளவு சூப்பரா வசனம் சொன்னாங்களே, எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணிடலாமா ஆடியன்ஸ்?
எவ்வளவு சூப்பரா சொன்னாங்க அவங்களோட மழலையான குரல்ல, எவ்வளவு டென்டே சுவாசமோ அவ்வளவு நீட்டா தமிழ்ல சொல்றாங்க. ஒரு கிளாப் பண்ணிட்டோமா அவங்க எல்லாருக்குமே? ஓகே ஃப்ரெண்ட்ஸி, இப்போ வந்து பசங்களாம் மெமரி வச சொல்லிட்டாங்க, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் நம்ம? அடுத்து என்ன பண்ண போறோமா? ஓகே, நீ பீகாக் பாத்திருக்கியா? ஆ பாத்திருக்கேன். ஓகே, பீகாக் டான்ஸ் ஆடி பாத்திருக்கியா? டான்ஸ் ஆடியா? ஆ ஒரு தடவை பாத்திருக்கேன். எத்தனை பீகாக் டான்ஸ் ஆடி பாத்திருக்கேன்? ஒரே ஒரு பீகாக் தான் டான்ஸ் ஆடி பாத்திருக்கேன். ஒன்னு தான் பாத்திருக்கியா? நிறைய பீகாக் டான்ஸ் ஆடி பாத்திருக்கியா? நிறைய பீகாக்லாம் எங்க பார்க்க முடியும் நம்ம? உன்னால இங்க பார்க்க முடியும். இப்போ பாரு, எங்களோட பிகினர் கேட்ஸ் எவ்வளவு சூப்பரா வந்து. Celebration in the joyful land, nature's wonders unfold in many space and time. Butterflies and trees, part of the jubilee, sing along the எங்களுக்குன்னு ஒரு டாபிக் இருக்கு,
செம்பூரில் என்னென்ன ஆல்பம் சொல்லிடலாமா? செம்பூரில் எல்லாம் சொல்லுங்க. என்ன செம்பூரில் பிபிஎஸ்க்கு கேக்கல? கேக்கல ஓய்வு, நான் இரண்டு படைப்பின் சீற்றம், நான் மூன்று படைப்பின் சுரண்டப்படல், நான் நான்கு படைப்பின் வாழ்வாதாரம், நான் ஐந்து படைப்பின் சமநிலை, நாலாறு படைப்பின் அமைதி, நாலேழு படைப்பில் இருந்து அறிகை, நாலெட்டு படைப்பில் அவலம், நாள் ஒன்பது படைப்பு இருந்து வலிமை அறிகை, நாள் பத்து படைப்பில் மறுசீரமைப்பு. தேங்க்யூ. Yeah.
தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜனத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக்க கடவது என்றும், அது ஜலத்தில் என்று ஜலத்தையும் பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினர். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடியற்காலம் ஆகிய இரண்டாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜனம் ஓரிடத்தில் சேரவும் வட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று.
பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்த்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் ஒழிப்பிக்க கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் ஒழிப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி மூன்றாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி நாலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுள் என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகு பெருகி சமுத்திர ஜலத்தில் இறப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருகி கடவுது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி ஐந்தாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக திருப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பின்பு தேவர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் வழியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊனும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்.
தேவன் தான் உண்டாக்கின எல்லாத்தையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி ஆறாம் நாள் ஆயிற்று. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார். வேற என்ன மெமரி வாஸ் முடிஞ்சு, என்ன ஸ்கிட் வாஸ் முடிஞ்சு, இப்போ டான்ஸ் தானே? எஸ், பிரைமரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்களோட டான்ஸோட டாலண்ட் வந்து இப்போ காட்ட போறாங்க. எல்லாரும் அவங்க வெல்கம் பண்ணிரலாமா? சரி, நம்ம 10 டேஸ் வீடியோஸ் வரும், அதோட மோட்டிவ் என்னவா இருக்கும்?
இயேசுவோட வார்த்தையை கத்துக்கிறதா? எக்ஸாக்ட்லி. இங்க படிக்கிற ஒவ்வொரு வசனமும் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல 30, 60, 100 பலன் கொடுக்க போகுது. அதனால நாங்க இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு ஒவ்வொரு பிள்ளைக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். சோ நெக்ஸ்ட் நம்ம ஜூனியர் பிள்ளைங்க வந்து நம்மளுக்கு மெமரி வர்ஸ் சொல்ல போறாங்க. ஜூனியர் பிள்ளைகளை கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? ஆர் யூ ரெடி? கேக்கல கேக்கல. பவர் பத்தல. நம்மளோட ஜூனியர் பாய்ஸ் இப்ப வந்து ஒரு டான்ஸ் பண்ணி காட்ட போறாங்க. எல்லாரும் அவங்க வெல்கம் பண்ணிடலாமா?
வழி இடையில போட்டீங்கன்னா காக்காலாம் வந்து சாப்பிட்டுரும். என்ன
என்னை கல் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா கல்லோட சூட்டுனால நான் கருகி போயிடுவேன். என்னை முள் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா முள் கல்லாம் என்னை கொத்தி நான் வளர விடாமல் பண்ணிடும். ஆனால் என்னை நல்ல இடத்துல போட்டிங்கன்னா நான் நல்லா வளருவேன். நான் 30, 60, 100 பல மார்க் கொடுப்பேன். ஏசப்பா தான், ஏசப்பாவோட வார்த்தை தான் வித. நீங்களும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு 30, 60, 100 பலன் கொடுக்கணும். நான் தான் பாபில் கோபுரம். என்ன நோவாவோட வம்சத்தாரங்கள் என்னையே கட்ட பார்த்தாங்க. அவங்களோட பேரு பெருமை வர்ணத்துக்காக என்னையே கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஏசப்பாக்கு இது பிடிக்கவே இல்லை. அதனால அவங்களோட மொழியை ஏமாத்திட்டாங்க. அதனால அவங்க எல்லாருமே உலகத்துல சிதறடிச்சாங்க. அதனால நீங்களும் பெருமைக்காக வாழ்ந்து விட்டுட்டு தாழ்மையோட இருக்க பாருங்க. நன்றி. நான் தான் மன்னா. நான் வெள்ளை நிறத்துல இருப்பேன். நான் ரொம்ப சிறியதா இருப்பேன். கொத்தமல்லி விதை மாதிரி நான் இருப்பேன். என்னதான் 40 வருஷமா இஸ்ரேல் மக்கள்லாம் சாப்பிட்டாங்க. கடவுள் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஓபர் அளவு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் சில பேர் வந்து என்னை வந்து அதிகமாக எடுத்துட்டனால காலையில் பார்த்ததுனால நான் கெட்டு போயிருந்தேன். அந்த பேராசை பெரு நஷ்டம். நீங்களும் அந்த பேராசை பெரு நஷ்டம். நீங்களும் அந்த ஜனங்க மாதிரி இல்லாமல் பேராசைப்படாமல் இயேசப்பா கையில இருங்க. நான் தான் காடை. இஸ்ரவேல் மக்கள் வனத்தில் இறைச்சி இல்லாமல் முறுமுறுத்தாங்க. கடவுள் எண்ணெய் சாப்பிட கொடுத்தாங்க. தினமும் சாயங்காலம் ராய்சன் ஜனனுக்கு உணவாக தந்தேன். நீங்களும் முறுமுறுக்காமல் சந்தோஷமாய் வாழுங்கள். நான் தான் பறவை. கடவுள் எங்களை வகை வகையாக படைச்சிருக்காரு. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய உணவை ஏசப்பா எங்களுக்காக கொடுக்கின்றாரு. அதனால நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றோம். எங்களை போல நீங்களும் இயேசுவை நம்புங்கள். அவர் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பார். டோன்ட் வரி, பி ஹாப்பி. நான் தான் பூ. என்னை எவ்வளோ அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் படைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. நான் நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுவேன்னு யோசிக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுங்க யோசிக்காதீங்க. நான் தான் உலகம். கடவுள் தான் என்னை படைச்சாரு. எனக்குள்ள நீர் நிலம் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் இருக்கு. கஷ்டப்படுறீங்க. மழை இல்லாம கஷ்டப்படுறீங்க. என்ன பத்திரமா பாத்துக்கிறீங்களா? Check.
என்ன பிரின்சி, ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க? அது எப்படி ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். என்ன வாயால தான் சொல்லணும், வேற எப்படி? இப்போ இந்த ஜோக் தேவையா? சரி சரி, நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன், சொல்லு என்ன விஷயம். என் பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்கள் ஒரு பஞ்ச் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸை வந்து வாங்கி ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கோம். அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் எப்போ என்ன வெளில விடுவீங்க, எப்போ என்ன வெளில விடுவீங்கன்னே வந்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவங்களை எப்போ ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன். அது நீ ஐடியா கூட. ஏன் நீ திங்க் பண்ணிகிட்டே இருக்க? இப்போவே ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணிடலாமா? ஜூனியர் கேர்ள்ஸை டான்ஸ் ஆட கூப்பிட்டுலாமா? ஓகே, ஜூனியர் கேர்ள்ஸ் வாங்க. இன்டர் மெமரி வாஸ் நெக்ஸ்ட் வந்து ரெடியா இருந்துக்கோங்க. நான்சியா கிட்ட போய் நில்லுங்க எல்லாரும். நாள் ஒன்று. போல பறந்து மகிழ்ந்திடு, காக்கா குருவி போல கூடி அன்பை பகிர்ந்திடு. பண்படுத்து பாதுகாக்க நீயும் உழைத்திடு, வருத்தப்பட்டு வாரம் சுமந்த நீயும் போய்விடு. நீயும் போய்விடு, நீயும் போய்விடு. சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு. வாழ்வை நோக்கி போகணுமே, நீயும் போகணுமே, நீயும் போகணுமே. ஆண்டவரே சுவடிக்கும் புறத்த செல்லணுமே, நீயும் போகணுமே, நீயும் போகணுமே. ஆண்டவரே சுவடிக்கும் நோய்வை புறத்த செல்லணுமே, புறத்த செல்லணுமே, நீ புறத்த செல்லணுமே. Day 1.
6 years you shall sow your wheat, and 6 years you shall prune me not, but gather in their sheal. But in the 7th year, complete rest for the Sabbath, rest for the Lord, a Sabbath rest for the land. But you shall sow, not sow your wheat or prune me not. Leviticus 25:3-4. Day 2, Genesis 9:13-15. I have set my bow in the clouds, and it shall be the sign of covenant between me and earth. When I bring the clouds over the earth, I will remember my covenant between me, you, and all living creatures. And water shall never again destroy the living organisms. James 4:6. But he gives all the more grace. They who hate faith, God opposes the proud, but he gives grace to the humble. Day 5. Proverbs 23:10-11. Do not remove an ancient landmark or encroach on the field of orphans. For their redeemer is strong, he will plead their cause against you. James 6. Leviticus 19:34. The alien who resides with you shall be to you as a citizen among you. You shall love the alien as yourself, for you were aliens in the land of Egypt. I am the Lord your God. Thank you. Day 3. James 4:6. But he gives all the more grace. Therefore it says, God opposes the proud, but gives grace to the humble. Day 7. But ask the animals, they will teach you. The bird of the air, they will tell you. Who among all those does not know that the hand of the Lord has done this? Job 12:7-6. Thank you. Day 3. James 4:6. But he gives us more grace, that is why scripture says, God opposes the proud, he shows favor to the humble. Day 4. Commend those who are rich in this present world. But ask the animals and they will teach you. நித்திய உடன்படிக்கையை நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்த்தேன். இது எனக்கும்
John 6:48-50. I am the bread of life. Your ancestors ate manna in the wilderness and they died. For this is the bread that came down from heaven, from which one may eat and shall not die. John 6:48-50. Leviticus 25:11-12. The 15th year shall be a jubilee for you. Do not sow and do not reap, for what is grown itself, or do not harvest the untended vines. For it is a jubilee and is to be horrible for you, and heed only that what directly taken in a field. Thank you. Okay, ma'am. என்ன பிரின்சி, உங்க பசங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க, ஸ்கிட் பண்றாங்க, மோன் ஆக்டிங் பண்றாங்க, ஏன் மெமரி வாஸ் கூட சொல்றாங்க. அப்படி இந்த 10 டேஸ்ல நீங்க என்னலாம் பண்ணுவீங்க? உங்களுக்கு நாங்க அந்த 10 டேஸ்ல என்ன பண்ணோம் தெரிஞ்சுக்கணும் தானே? ஆமா, எனக்கு சொல்லு, 10 டேஸ்ல நீங்க என்னலாம் பண்ணீங்கன்னு சொல்லு. நாங்க நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ், ஃபன் கேம்ஸ்லாம் விளையாடி, நாங்க விளையாட்டோட சேர்ந்து நாங்க எல்லாமே கத்துக்கிட்டோம், தெரியுமா? அப்படியா? எங்க? எனக்கு அதோட டீடைலா சொல்லு. டீடைலா தான் உங்களுக்கு சொல்ல முடியாது, அதுக்கு நாங்க வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? ஓகே. பேசும் நீலவானம் கேட்கும், அருவியில் பாடல் பாடும், நீரோடை துள்ளி ஆடும், படைப்புகள் பரவலின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோம். பேசும் நீலவானம் கேட்கும், அருவியில் பாடல் பாடும், நீரோடை துள்ளி ஆடும், படைப்புகள் பரவலும் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே. பண்ணாய் பாதுகாக்க கற்போ, படைப்பை உறவாய் ஏற்போ, பண்ணாய் பாதுகாக்க கற்போ, பாசமாய் படைப்போடு வாழ்வோ, பகுத்தறிவோடு செயல் செய்வோ, பாசமாய் படைப்போடு வாழ்வோ, பகுத்தறிவோடு செயல் செய்வோம், பகுத்தறிவோடு செயல் செய்வோம். பேசும் நீலவானம் கேட்கும், அருவிகள் பாடல் பாடும், நீரோடை துள்ளி ஆடும், படைப்புகள் பரவல் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே, படைப்புகள் பரவலின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே, படைப்புகள் பரவலின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே. Thank you.
கேட்டு மண்ண வாழ்வு பாழாச்சு, கருவெல்லாம் பூகம்பம் பூமி எங்கும் உண்டாச்சு, ஆசையால ஊட்டாச்சு, சுற்று சுழசி கேட்டு மனித வாழ்வு பாழாச்சு, கருவெல்லாம் பூகம்பம் பூமி எங்கும் உண்டாச்சு, thank you.
வனதரத்தில் மரத்திறப்ப வந்தது மயிரார உண்டு நல்ல பசியார வைத்தது மருச்சியான வனதரத்தில் மரத்திறப்ப வந்தது மயிரார உண்டு நல்ல பசியார வைத்தது மரபு மீறி சட்டம் எல்லாம் நாற்றம் எடுத்து போனது தேவைக்கு மட்டும் சேர்க்கணும் புத்தியில வரைச்சது மரபு மீறி சட்டத்தை எல்லாம் நாற்றம் எடுத்து போனது தேவைக்கு மட்டும் சேர்க்கணும் புத்தியில வரைச்சது மனமிறங்கி களமிறங்கி பிடிக்கும் காரணமாகவர் மனமிறங்கி களமிறங்கி பிடிக்கும் காரணமாகவர் நேரத்தில சோறு கொடுக்கும் கடவுளும் பச்சமாய் நினைச்சு நினைச்சு நம்பி சொல்லி பாடணும் வசிக்கின்ற நேரத்தில சோறு கொடுக்கும் கடவுளும் பச்சமாய் நினைச்சு நினைச்சு நம்பி சொல்லி பாடணும் பசியோடு இருப்பவங்களை பாசக்கூட பார்க்கணும் பகிர்ந்து கொடுத்து பரவாயில் பார்க்கும்படி நடக்கணும் பசியோடு இருப்பவங்களை பாசக்கூட பார்க்கணும் பகிர்ந்து கொடுத்து பரவாயில் பார்க்கும்படி நடக்கணும் ஆண்டவர வேண்டி வந்த மக்களும் மனமிறங்கி களமிறங்கி விடுவித்தான மாண்டவர் விடுவித்தவர மறந்து போய் முழுமுழுத்த வேளையில் பயிரார உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர் பயிரார உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர் இந்த திராட்சை தோட்டம் மட்டும் இவ்வளவு செழிப்பா இருக்கு ஆனா இது நம்ம தோட்டம் மாதிரி தெரியலையே யார் அங்கே சொல்லுங்க சொல்லுங்க ராஜா என் அரண்மனையை சுத்தி பார்த்தேன் அங்க இந்த தோட்டம் மட்டும் செழிப்பா இருக்கு இந்த தோட்டம் யாருடையது இது எஸ்வன் ஆகிய நாபோத்துக்கு சொந்தமான திராட்சை தோட்டம் ராஜா நான் அந்த நாபோத்தை பார்க்க ஏற்பாடு பண்ணு உத்தரவரசை உடனே ஏற்பாடு பண்றேன் மன்னர் வாழ்க நீ நீடோழி காலம் வாழ்க நாபோத் உனக்கு எனது அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அத காய்கறி தோட்டம் அமைக்கும்படி எனக்கு கொடுப்பாயா அரசே அது என் தந்தை எனக்கு கொடுத்தது சொல்லுது அதனால என்ன நான் உனக்கு அதுக்கு பதிலா வேற நல்ல திராட்சை தோட்டம் தரேன் அப்படி இல்லைன்னா பணம் பொண்ணு இல்லைன்னா வெள்ளி கூட உனக்கு நான் தரேன் மன்னிக்கவும் அரசே எனக்கு என்ன மன்னிக்க வேண்டும் அரசே எனக்கு சொத்தை வந்து விற்க கூடாது ஏய் என்ன தைரியம் உனக்கு அரசு கிட்டே எதிர்த்து பேசுறியா என்ன தண்டனை தெரியுமா அமைதியா இரு வா போகலாம் ராணி எசபேல் ஆகாபாரன் அரசனின் பெயரால் கடிதம் எழுதி அதை நாபோத் குடியிருக்கும் பட்டணத்தின் பெரியோர்களுக்கும் மூப்பர்களுக்கும் அனுப்பினாள் அதில் அகாபரசனின் முத்திரையை வைத்து அனுப்பினாள் காட்சி மூன்று
என்ன அவசரம் வர சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஆகாபரசர் நாபோத்தின் மேல் இருக்கிற குற்றம் சுமத்தி அவனை கொலை செய்ய சொல்லியிருக்கிறாரு. ஐயோ, அது பாவம் இல்லையா? பாவம் தான், என்ன செய்யறது, அரச கட்டளையாச்சு, நிறைவேற்றிதான் ஆகணும். சரி சொல்லுங்க, என்ன குற்றம் சுமத்தணும்? தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான்னு சொல்லணும். ஐயோ சரி, அப்படி சுமத்துறதுக்கு நம்ம எப்படி அவனை இப்ப வர வைக்கிறதீங்க? உபவாச ஜெபம்னு கூப்பிட சொல்லி உத்தரவு உடனே ஏற்பாடு செய். பொய் சாட்சிகளும் மூப்பர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். நாபோத் உள்ளே நுழைகிறார். என்ன நாபோத், நலமா இருக்கியா? நல்லா இருக்கார். உபவாசம்னா நீ தான் முதல்ல வருவ, அதே மாதிரி நீ வந்தனா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்ல மனுஷனை எல்லாருக்கும் தெரியும். நல்ல மனுஷனா இவனா? என்ன இவன் கேக்குறீங்க, நான் அப்படி என்ன பாவம் செஞ்சிட்டேன்? இல்ல இல்ல, நீ ராஜாவை தூசிட்ட. இல்ல என்ன நம்பல, நான் எந்த இதுவும் செய்யல, தேவனுக்கு விருப்பமா நான் எதுவுமே செய்யல. நீ தேவனையும் தூஷிச்சுட்ட. நீங்க என் மீது அநியாயமா குற்றம் சுமத்துறீங்க, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. நீ எங்களே குற்றப்படுத்தியா? இனிமே நீ உயிரோடவே இருக்க கூடாது, எல்லாரும் வாங்க. அனைவரும் நாபோத்தின் மீது கல்லெறிகின்றனர், அவன் மரிக்கிறான். காட்சி நான்கு. ஆகாப் அரசனின் அரண்மனை. அரசே, அவரு நல்ல செய்தி, உமது எதிரியாக ஆகாப் இப்போ வந்து இறந்து விட்டார். அவருக்கு இப்ப தலைச்சுமே இல்லை, இனிமே அந்த சொந்த அந்த சொத்து உங்களுக்கு தான். ரொம்ப சந்தோஷம் ராணி, நீ எனக்கு பாக்கியம். யார் நீ? என் பெயர் எலியா. என் பகைங்கனே, என்னை கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடித்து விட்டேன். கர்த்தருக்கு பார்வையின் பொல்லாப்பு செய்ய நீ உன்னை விற்று விட்டாய். உன் சந்ததி அழியும், உனக்கு ஒரு நாய் கூட மிஞ்சாது. நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின போதே அதே ஸ்தலத்தில் உன்னுடைய ரத்தத்தையும் நக்கும். உன் மனைவி எசேபேல் உடலை இஸ்ரவேலின் மதில் சுவர் அருகே நாய்கள் தின்னும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது நிச்சயமாக நடக்கும். ஐயோ, நான் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன், கர்த்தாவே என்னை மன்னியும். கள்ள காரியத்துக்கு தூரமாய் இருப்பாயாக, குற்றம் இல்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக. நான் துன்மார்க்கனையும் நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். அகப்பு ராஜாண்டாண்டு கெத்து மேல கெத்து, ஊரெல்லாம் அவருக்கு சொத்து மேல சொத்து. அகப்பு ராஜாண்டாண்டு கெத்து மேல கெத்து,
உரெல்லாம் அவருக்கு சொத்து வேத சொத்து ஆனாலும் நான் போட்டு நிலத்து மேல பித்து ஆனாலும் நான் போட்டு நிலத்து மேல பித்து இசபேல் பிடுங்கிட்டாங்க நியாயத்தை வித்து ராணி இசபேல் பிடுங்கிட்டாங்க நியாயத்தை வித்து அடடா தம்பி கேளு அச்சச்சோ தங்க பாரு சுத்தா சுத்தா சுத்தச்சம் ஆசைப்பட்டு நீயும் அவதிப்படாத அடுத்தவர் பொருளும் மேல ஆசைப்படாத ஆசைப்பட்டு நீயும் அவதிப்படாத ஆண்டவர் அளித்த ஆசைகள் போதுமே ஆண்டவர் அளித்த ஆசைகள் போதுமே என்றே நினைத்திடு உன் வாழ்வு நிலைக்குமே என்றே நினைத்திடு உன் வாழ்வு நிலைக்குமே ஆஹா தம்பி கேளு ஓஹோ தங்க பாரு சுத்தா 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 சும் அவங்க நமக்காகத்தானே உலகத்தை படைத்தான் நமக்காகத்தானே எல்லாமே கொடுத்தான் நமக்காகத்தானே உலகத்தை படைத்தான் நமக்காகத்தானே எல்லாமே கொடுத்தான் படைப்பினை அறிவோமே படைத்தவரை துதிப்போமே படைப்பினை கொண்டாடுவோம் படைப்பினை பாதுகாத்திடுவோம் படைப்பினை கொண்டாடுவோம் கடவுள் படைத்த உலகை கொண்டாடிடுவோ நமக்கு தந்தரை பாதுகாத்திடுவோ இயற்கை அழிக்க நோன்னு சொல்வேன் இயற்கை வளத்தை பாதுகாப்பேன் அடிமல் சந்து செய்வேன் இது என் கடமை அடைப்பினை அறிவோமே படைத்தவரை துதிப்போமே அடைப்பினை அறிவோமே படைத்தவரை துதிப்போமே படைப்பினை கொண்டாடிடுவோ படைப்பினை பாதுகாத்திடுவோ அடக்கிலே பாதுகாத்திடுவோம் கடவுள் படைத்த உலகை கொண்டாடிடுவோம் அவர் நமக்கு தந்ததை பாதுகாத்திடுவோம் அடக்கிலே கொண்டாடிடுவோம் அடக்கிலே பாதுகாத்திடுவோம் அடக்கிலே கொண்டாடிடுவோம்
கடலில் காது நாம் திருவோம், கடவுள் படைத்த உலகை கொண்டாடுவோம், அவர் நமக்கு தந்தரை காதல் நாம் திருவோம். என்ன ஆல்வின், எங்க கேர்ள்ஸ் எப்படி கெத்தா பெர்ஃபார்ம் பண்ணாங்களா? ஆசமா இருந்து பெர்ஃபார்மன்ஸ். இப்போ என்ன ப்ரோகிராம் முடிஞ்சதானே? ஆமா, எண்ட் ஆஃப் தி ப்ரோகிராம் வந்துட்டோம். ஆனா இந்த 10 டேஸ்மே டிசிப்ளின்டா வந்துட்டு நாங்க சொல்லி கொடுத்த எல்லா திங்ஸ்மே அழகா இந்த 10th டே எக்ஸிபிட் பண்ண பசங்க சும்மா அனுப்பலாமா? சும்மாவே அனுப்ப கூடாது, ஏதாச்சும் கண்டிப்பா உங்களுக்காக கொடுக்கணும். எஸ், அவங்க எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் இருக்கு. இப்போ அவங்க அக்காஸ் எல்லாம் குப்பி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துடலாமா? பிள்ளைகள் எல்லாரும் சிறப்பாக பாடல் பாடினீர்கள், நடனம் ஆடினீர்கள், வசனம் சொன்னீர்கள், நடித்து காண்பித்தீர்கள். உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளை இன்றைக்கு இந்த கடந்த 10 நாட்களாக சிறப்பாக பயிற்றுவித்த ஆசிரியர்கள், அவர்களோடு கூட துணையாக இருந்த உதவி ஆசிரியர்கள், பிள்ளைகளுக்கு பல நிலைகளில் சொல்லிக் கொடுத்த வாலண்டியர்ஸ், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அது மட்டுமன்றி இந்த ஆசிரியர்களையும் வாலண்டியர்ஸையும் அழகாக நடத்தின டைரக்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, திருமதி யோஸ்தர், சகோதரி ரீத்து ராஜன். இவர்களுக்கு வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மட்டுமின்றி தினந்தோறும் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸு, மதிய உணவு இதெல்லாம் தந்திருக்கிறாங்க. இவைகளெல்லாம் சிறப்பாக செய்வதற்கு ஆண்கள் ஐக்கிய குழு, பெண்கள் ஐக்கிய குழு என்று சொல்லி நிறைய அக்காமார்கள் அண்ணன்மார்கள் வந்து உதவி செய்திருக்கிறார்கள். நீங்கள் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க, பிபிடி ரிப்போர்ட்டில் வீடியோ காமிச்சாங்க இல்லையா, அதிலே அந்த அதிலேயே பெரிய பெரிய ஆண்கள், பெரிய பெரிய பெண்கள்லாம் டான்ஸ்லாம் ஆடி கலக்கிறாங்க இல்லையா. தன்னார்வத்தம் அவ்வளவு உற்சாகமாக இந்த விடுமுறை வேதாக பள்ளி நடைபெறுவதற்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை தந்திருக்கிறீர்கள். இவைகளெல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு நல்மைப்பர் ஆலய திருச்சபையினுடைய சேகர குழுவினர், செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள் அனைவரும் இதற்காக சிறப்பாக தீர்மானம் இயற்றி பொருளுதவி இதற்கு ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் கூடவே வந்து தங்கியிருந்து இவர்களோடு கூட இந்த விபிஎஸ் நாட்களை மகிழ்ச்சி நாட்களாக, நினைவில் நிற்கிற நாட்களாக மாற்றி தந்திருக்கிறார்கள். ஆகவே அதோடு கூட நம்முடைய திருச்சபையினுடைய கோயில் பிள்ளை, அப்புறம் தோட்டப்பணியாளர், அவர்கள் எல்லாரும் குடும்பமாக இந்த பணிகளில் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். சமையல் செய்வதற்கென்று ஒரு அருமையான சமையல்காரர் அண்ணன் மணியா, அவருடைய குழுவினர் சிறப்பாக நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இத்தனை பணிகளையும் ஒரு டீம் ஒர்க் குழுவாக நடத்தி காண்பித்து இந்த ஆண்டு விடுமுறை வேதாக பள்ளி மிகவும் சிறப்பாக ஆண்டோடைய நாமத்திற்கு மகிமையாக, பெற்றோராகிய நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தருகிற நிகழ்வாக மாற்றி தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவைகளெல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு கடவுளுடைய அருள் இல்லாமல் எதுவும் நடந்திருக்காது. இன்றைக்கு நாம் இருப்பது கடவுளுடைய சுத்த கிருபை. ஆகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளுடைய அன்பு நமக்கெல்லாம் துணை இருந்திருக்கிறது. நம்மெல்லாம் ஒன்றாக ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக மாற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்திருக்கிறார். ஆகவே எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு கொடுத்த அருளுக்காக, வழிநடத்துதலுக்காக நாம் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த வேளையில் அனைவரையும் பாராட்டுகிறோம். பேராயத்தின் சார்பாக இந்த விடுமுறை வேதாம்பர் பள்ளிக்கென்று சர்டிபிகேட்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். அதற்குரிய இயக்குநர்களும் ஆசிரியர்களும் கையொப்பம் பெற்றிருக்கிறார்கள். ஆயருடைய கையொப்பம் அதில் இருக்கிறது. உங்களுடைய டீச்சர்ஸ் உங்களுக்கு அந்த அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இது இல்லாமல் பிள்ளைகளுக்கு என்று சிறப்பு பரிசுகள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வேனே நின்று கிஃப்டோட நின்று கொண்டு இருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் பெற்று செல்லலாம் இல்லையா. நீங்கள் அமைதியாக எவ்வளவு நேரம் ஒத்துழைத்தது போல இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடம் ஒத்துழைத்து சர்டிபிகேட்ஸும் சான்றிதழ்களும் பரிசுகளும் பெற்று செல்லும்படி உள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இயக்குநர்கள் அவர்களிடத்தில் கொடுப்போம். அவங்க எப்படி கைட் பண்ணுறாங்க வாங்க. தேங்க்யூ ஐயா. ஃபர்ஸ்ட் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்மால் டோக்கன் ஆஃப் அப்ரிஷியேஷன்.
thanks to our secretary, CSI Church of the Good Shepherd secretary, Sudharana. அதுக்கப்புறம் ட்ரெஷரர் சுகீசன் அண்ணா. டீச்சர்ஸ் ரெடியா இருங்க, பிகினர் டீச்சர்ஸ். இவர் தான் நம்ம சர்ச் ட்ரெஷரர் சுகீசன் அண்ணா. இவர்கிட்ட தான் நம்ம எல்லா ஃபண்டிங்கும் வாங்குறது. அதுக்கப்புறம் அவர் செக்ரட்டரி சுதார் அண்ணா. உங்களுக்கு இந்த ஷாமி அண்ணா போட்டதெல்லாம் இந்த அண்ணா ஹெல்ப் மூலமா தான். எல்லாரும் தேங்க்யூ அண்ணா சொல்லுங்க ரெண்டு அண்ணாக்கும். ரெடியா இருங்க. ராஷிகா கிரேஸ், ராஷிகா கிரேஸ் ரோஸ் கிளாஸ், சாரி ராஷிகா சிந்தியா ரோஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் ஆனி நிக்கிதா ரெடியா இருங்க. அதுக்கப்புறம் ஷெரின் வசந்தகுமாரி ரெடியா, புஷ்பா கவிதா. குட்டி பிள்ளைங்களா, உங்க அக்கா நக்கல அவார்ட் வாங்கும் போது நீங்க கிளாப் பண்ணுமா வேண்டாமா? கிளாப் கிளாப் கிளாப். உங்களுக்கு சூப்பரா கதைலாம் சொன்னாங்கல்ல ராஷிகா அக்கா, சிந்தியா அக்காலா, கிளாப் பண்ணுங்க நல்லா. நெக்ஸ்ட் ஆனி நிக்கிதா. நெக்ஸ்ட் டேசி கிளாஸ் ஷெரின் வசந்தகுமாரி. பிகினர்ஸ் எல்லாமே ஃப்ளோரல் கிங்டம் அந்த தீம்ல வந்து கிளாஸ்களோட நேம்ஸ் இருந்துச்சு. இவங்களோட நேம் வந்து டேசி. யார் இந்த அக்கா? ஷெரின் அக்கா. அப்புறம் இந்த அக்கா பேரு வசந்தகுமாரி. ஷெரின் அக்கா அவங்க. ஓகே நெக்ஸ்ட் next year next to tulip class. next year tulip tulip la yaar avangaloda jabarani pushpa akka. jabarani akka pushpa akka next primary class ready ah irunga. கவிதா அக்கா, ஜமீமா, டால்ஃபின் கிளாஸ். இவங்க எல்லாருமே பிகினர்ஸ், எல்லாமே எல்கேஜி யூகேஜி, ரொம்ப 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 குட்டி பிள்ளைங்க. இப்போ வரப்போற அக்காஸ்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ண அக்காஸ். யார் இவங்க? கவிதா பத்தல, கிளாஸ் பத்தல. வெரி குட். நெக்ஸ்ட் மெர்சி கினிதா அக்கா. மெர்சி கினிதா Octopus class எங்க? சூசன் அண்ட் செல்சியா.
கிளாஸ் முடிஞ்சிருச்சுல பிரைமரி கிளாஸ் முடிஞ்சிருச்சா யாரு 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 கிளாஸ் நேம் சீஹார்ஸ் சீஹார்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கிஃப்தாக்கா அண்ட் ஜெஃபன்னா ஜூனியர் டீச்சர்ஸ் ரெடியா ஸ்டெல்லா ஜூனியர் டீச்சர்ஸ் ரெடியா இருங்க ஸ்டெல்லா ஸ்டெல்லா கா கிரேஸ் யார் கிளாஸ் நெக்ஸ்ட் பர்னின் கமலாக்கா ஷீப் கிளாஸ் எங்க ஷீப் கிளாஸ் கை தட்டுங்க ஷீப் கிளாஸ் கை தட்டுறது கேட்கவே இல்ல நெக்ஸ்ட் பேர் கிளாஸ் எங்க உங்க அக்கா வரும் போது நல்லா கை தட்டணும் சரியா பிரிசிலா அக்கா நெக்ஸ்ட் பேர் கிளாஸ் பிரிசிலா அக்கா பிரிசிலா கிறிஸ்டியானா அக்கா ஓ ஸ்ரீபா ரெடியா இருங்க பவானி அக்கா ரீனா நான்சி அக்கா பவானி அக்கா ரீனா நான்சி அக்கா ஈகிள் கிளாஸ் எங்க நான்சி அக்கா ஃப்ளோரன்ஸ் அக்கா பெங்குயின் கிளாஸ் நிடியா அக்கா ஜெனிஃபர் அக்கா Thank you.
பீகாக் கிளாஸ் ரிஜாய்ஸ் அக்கா ஆல்வின் ஆல்வின் பீகாக் கிளாஸ் ஷைலாக்கா வந்து இன்னைக்கு லீவ் ஸோ அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அதனால ஆன் பிஹாப் ஆஃப் ஷைலாக்கா ஆல்வின் வில் ரிசீவ் த பிரைஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் சீனியர் கிளாஸ் ஜாய்ஸ் அக்கா மூன் ஜாய்ஸ் அக்கா கிருபாக்கா ஸ்டார் பாய்ஸ் ஸ்டார் பாய்ஸ் எங்க செல்வர் ஓசி அக்கா சன் ரஜினி அக்கா சாந்தி டயலன் அக்கா ரெயின்போ ரெடியா ரஜினி அக்கா சாந்தி டயலன் அக்கா ரெயின்போ கிளாஸ் எல்லாருக்கும் பரிசுகள் வழங்கிய இயக்குநர்களை நாம் வந்து அவர்களுக்கு மரியாதை அன்பையும் செலுத்தும் வண்ணமாக இந்த பரிசுகளை தருகிறோம் செயலர் பொருளர் கொஞ்சம் மேலே வாங்க கூட நில்லுங்க வாங்க சுதாராணி ஆண்டி Thank you.
மிஷினரி ஆண்டி வரீங்களா? சஞ்சய் ஜோஷ்வா அண்ணா, ஸ்டீஃபன் அண்ணா, ஆரோக்கியராஜ் அண்ணா, கோயர் கோயர் டேவிட் அண்ணா, பிராங்க்லின் அண்ணா, சஞ்சய் அண்ணா. Next to volunteers, girls ready are volunteer boys home. Girls say ella volunteer girls vanga எல்லாம் வாலண்டியர் கேர்ள்ஸ் ஸ்டேஜ் வாங்க. இந்த வருஷம் எங்களுக்கு ரெண்டு கவுன்சிலர்ஸ் வந்தாங்க, வினி ராஜன் அண்ட் கேரன் ரெபேக்கா. ரெண்டு பேரும் டபிள்யூசிசியில எம்எஸ்எம் ஃபில் பண்ணி சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. இந்த வருஷம் ஐயா சொன்ன ஐடியானால நாங்க வந்து கவுன்சிலிங் வச்சோம். அது வந்து கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஐயா. கேரன் ரெபேக்கா, வினி ராஜன், இவங்க ரெண்டு கவுன்சிலர்ஸ். வாலண்டியர் கேர்ள்ஸ் வாங்க. சோ வாலண்டியர் கேர்ள்ஸ்ல வாங்க. ஜெர்லின், ஏஞ்சலினா ஹிங்கிஸ், கிறிஸ்டலின், ஐடா யாரோ ஒருத்தர் மிஸ்ஸிங்.
நெக்ஸ்ட் நம்ம டெய்லி டேஸ்டி டேஸ்டி ஃபுட் சாப்பிட்டோம் கரெக்டா? காட்ஸ் ஹெல்ப் மூலமா செஃப் மணி அவர் சூப்பரா இந்த 10 நாள் நமக்கு நல்ல டேஸ்டி ஃபுட்டா கொடுத்தாரு. சோ அவரை வெல்கம் பண்ணலாமா? செஃப் மணியோ அசிஸ்டன்ட் செஃப் கங்காதரனா பேக்ரவுண்ட்ல இருந்து கொரெக்டா ஹெல்ப் பண்ற பீப்பிள் டேவிட் கங்காதரனா புனிதா அக்கா ரீதா அக்கா கோடீஸ்வரி அக்கா எல்லாம் ரெடியா இருங்க. ரோசியாதா அக்கா நதியா அக்கா புனிதா அக்கா ரீட்டா அக்கா கோடீஸ்வரி அக்கா ஸ்டேஜ்க்கு வாங்க. சோ உங்களுக்கு அந்த மிஷனரி ஸ்டோரி உங்களுக்கு சொல்லி கொடுக்கற ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு கூப்பிடுறேன். லில்லி ராணி ஆண்டி ஷாரன் நிர்மலா அக்கா நிர்மலா அக்கா
அவர்கள் ராசன் ஐயா அவர்கள் இந்த விடுமுறை வேதா பள்ளியில் உற்சாகமாக துணையிருந்து பொருளுதவி மட்டுமல்ல உடனிருந்து பணியாற்றியிருக்கிறார்கள். நன்மை பிரார்த்தித்து சொல்லிக் கொண்டு சார்பாக அவர்களுக்கு அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வாங்க. நாம் இருக்கிற இடங்களில் நிறைவு ஜபம் செய்வோம். ரெடியா நிக்க வைங்கப்பா, லேட் ஆகிட்டே இருந்தது. ஒவ்வொரு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வேன் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கிறாரு. இப்போ விபிஎஸ் நமக்கு டிரைவர் வந்து சரி சிறப்பாக செய்திருக்கிறார், அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. முருகா, திரு முருகன் இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி நிறைவு ஜபம் செய்வோம். நிறைவு ஜபம். அன்பின் நல்ல ஆண்டவரே, ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, 2024 விடுமுறை வேளா பள்ளி சிறப்பாக நடைபெற நல்மைப்பாளைய திருச்சபை குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களை தந்தீர். திருச்சபையினுடைய அநேக குடும்பங்கள், தனிப்பட்ட நபர்கள், சேகர குழுவினர் அனைவரும் மனமோந்து நன்கொடை காணிக்கைகளையும் பொருளுதவியும் தந்து இந்த பணி சிறப்பாக நடைபெற இந்த சிறுவர் திருப்பணி நிறைவாக இருக்க கிருபை செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆண்டு இயக்குநர்களாக சிறப்பாக பணியாற்றிய திருமதி எஸ்தர் பாக்கியம், சகோதரி ரீத்து ராஜன், இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களோடு கூட இணைந்து பணியாற்றிய அனைத்து ஆசிரியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், இளைஞர் குழுவினர், ஆண்கள் குழுவினர், பெண்கள் குழுவினர், சேகர குழுவினுடைய செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள் அனைவருக்காகவும் உங்களுடைய சமூகத்தில் நன்றி செலுத்தி விடுதல் செய்கிறோம். மட்டுமின்றி திருச்சூருடைய கோயில் பிள்ளை, தோட்டப்பணியாளர், மற்ற அநேக சகோதர சகோதரிகள், இந்த சிறுவர் திருப்பணி இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற தன்னுடைய உடல் உழைப்பையும் ஆண்டவை தன்னுடைய தாளந்தங்களையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வகுப்பிலே விடுமுறை வேதாம் பள்ளியில் பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி நல்ல உடல் வளர்ச்சி, ஞான வளர்ச்சி தாரும். அவர்கள் படிக்கிற பள்ளிகளிலே சிறப்பாக படிக்க கிருபை செய்வீராக. அவர்கள் இங்கே கற்றுக்கொண்ட நல்ல பாடங்கள், ஒழுக்கம் அவருடைய பள்ளிகளில் அது பிரதிபலிக்கும். தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படித்த பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிற இடங்களில் வாழவும் பிள்ளைகளுக்கு நல்வாழ்வையும் நல்ல எதிர்காலங்களையும் கற்றலிடுவீரார். மீண்டுமாக எங்களை தாழ்த்துடைய திருக்கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. உடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளுடைய அன்பு, தூய் ஆவியான வாக்கியம் வழிநடத்துதல் நம் அனைவரோடும். இந்த விடுமுறை வேதா பள்ளியிலே உழைத்த அனைத்து சகோதர சகோதரிகள், கற்றுக்கொண்ட அனைத்து பிள்ளைகளோடு தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லார் ஃபேஸும் கவர் ஆகணும், அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. பிரதர் சஞ்சய் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். Thank you.
அக்காவுடைய ஹஸ்பண்ட் அவர்கள் சீக்கிரமா வாங்க. ஜெசிமா நான் சில்லடு ஜெசிமா சில்லடு இந்த எல்லா டீச்சர்ஸ் அப்படியே இருங்க, அசையாதீங்க. அங்க யாராவது பூமராங் வச்சிருக்கீங்களா? எஸ் பூமராங் எடுக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே தம்ஸ் அப் அப்படி இப்படி ஒரு ஷேக் பண்ணுங்க. அப்படி எஸ் இப்படி ஒரு ஷேக் பண்ணுங்க. நமக்கு இங்க இடமே இல்லை, அதனால நம்ம இப்படி ஷேக் பண்ண முடியாது. பாடியை இப்படி கையை மட்டும் ஷேக் பண்ணு. ராஜா மட்டும் வரமாட்டாரு பூம்ராங்க. டீச்சர்ஸ் பூம்ராங் பண்றேன் இப்போ. தயவுசெய்து அப்படியே ரொம்ப போஸ் கொடுக்காம இப்படி 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 ரெண்டு கையும் இப்ப ஃப்ரீயா இருக்கவங்க ரெண்டு விரலையும் இப்படி இப்படி ஷேக் பண்ணுங்க. இது வந்து ஃபைனல் டே, இதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் தான் மீட் பண்ண போறோம். எஸ் Thank you my dear teachers. ஜபம் ஜபம். இப்ப திரும்பி வந்து பாப்பி அப்படியே ரவுண்டா நில்லுங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டு விடுமுறை வேதா பள்ளி சிறப்பாக நடைபெற இந்த சிறுவர் ஊழியத்தில் எங்களையும் உங்களது கருவிகளாக பாத்திரங்களாக பயன்படுத்தினதற்காக நாங்கள் உங்களுக்கு மனதார நன்றி செலுத்துவோம். இயக்குநர்களாக தெரிவு செய்யப்பட்டு சிறப்பாக பணியாற்றிய திருமதி எஸ் பாக்கியம், சகோதரி ரீத்துராஜன், அவளோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து ஆசிரியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் மட்டுமின்றி ஆண் விளக்கு குழுவினர், பெண் விளக்கு குழுவினர், திருச்சிவருடைய பொறுப்பாளர்கள், கமிட்டி அங்கத்தினர் எல்லாரும் ஒத்துழைத்து இந்த சிறுவர் ஊழியத்தை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இவைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நீருடைய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறேன், வாய்க்க பண்ணியிருக்கிறேன். அதற்காக நாங்கள் மனதாரமை துணிக்கிறோம், சூத்திரிக்கிறோம். இந்த 10 நாட்களில் நாங்கள் சொல்லிக் கொடுத்த பாடல்கள் பாடல்கள் சிறந்த ஒழுக்கம் பழக்க வழக்கம் எல்லா பிள்ளைகளுடைய வாழ்விலே செயல்படுவதற்கு பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்திலும் தூய் ஆவியானவர் கிரியை செய்கிறார். பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக நாங்கள் விடுதலை செய்கிறோம். நாங்கள் செலவு செய்த இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு அது பயனுள்ள நாட்களாக அமையும்படி என்று சமூகத்தில் விடுதலை செய்கிறோம். இந்த ஊழியத்தை செய்யும்படி எங்களுடைய குடும்பத்தினர், உடன்பிறப்புகள், எங்களுடைய துணைவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த பணியை செய்வதற்கு எங்களை எங்களுக்கு கூடவே இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒத்துழைப்புக்காக நாங்கள் மீண்டுமாக இந்த ஆண்டு சிறுவர் ஊழியத்தை நாங்கள் சிறப்பாக செய்ய கர்த்தரைகளையெல்லாம் பயன்படுத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் புதவானவர் கனப்படுத்துவார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். உமக்காக தன்னுடைய நேரத்தை, உழைப்பை, காலங்களை பயன்படுத்தி இந்த அருமை பிள்ளைகள் சகோதர சகோதரிகளை மீர் உடைய நேசக்கரங்களினாலே ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து வழிநடத்துகிறார். இப்போ பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் தந்தையை. ஆமே நாத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி. எழுதுகளோடு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி. கத்தரை சிறு சிறவாக இருந்தார். கர்த்தருடைய ஆசிரியர் காக்க கிடவர் கட்டத்தபடி திருமணத்தில் உங்களை பிரகாசிக்க பண்ணி
கிருபையாயிருக்கிறது. ஆமென். எல்லாருக்கும் மிக்க நன்றி, சிறப்பாக செய்து கொடுத்தீர்கள்.